இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த ஞாயிறிலிருந்து புதிய திருவழிபாட்டு ஆண்டு தொடங்குகிறது என்பதை நாம் அறிவோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற மைய சிந்தனையானது விழிப்பாயிரு, கவனமாயிரு, தயாரிப்போடு இரு என்பதுதான். இதுதான் இன்றைய சிந்தனை. அன்பிற்குரியவர்களே, விழிப்பாயிருப்பது இன்று மட்டுமா? கவனமாக இருப்பதும் நல்ல தயாரிப்போடு இருப்பதும் இன்று மட்டுமா என்று கேட்டால், அதற்கான பதில் இன்று மட்டுமில்லை, மாறாக எப்போதும் நாம் விழிப்பாகவும் கவனமாகவும் அதே சமயத்தில் நல்ல தயாரிப்போடும் இருக்க வேண்டும் என்ற உண்மையை அது உரைக்கிறது. அமெரிக்காவில் இருந்த இரட்டை கோபுரமானது செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு தீவிரவாதிகளால் தகர்க்கப்பட்ட போது அதற்கான காரணத்தை ஆராய ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை கமிஷன் விசாரணையின் முடிவில் இவ்வாறு சொன்னார்கள். இந்த இரட்டை கோபுர தாக்குதலை அமெரிக்க மக்கள் எதிர்பார்க்கவில்லை. இது அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. காரணம், பல உயிர்களை அது பலி வாங்கிவிட்டது. ஆனால் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போதும் பதவியில் இருந்தவர்கள் அதனை பற்றி கண்டுகொள்ளாமல் எச்சரிக்கையாய் இல்லாமல் இருந்ததே இந்த கோர சம்பவத்திற்கு காரணம் என்றார்களாம். மேலும் இதன் அடிப்படையில் அங்கே எழுதி வைக்கப்படாத மக்களின் மனங்களில் ஆழமாக பதிந்திருக்கின்ற ஒரு செய்தியானது என்னவென்றால், எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும், எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும், எப்போதும் தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்பதாகும். அதாவது, பி விஜிலண்ட், பி வாட்ச்ஃபுல் அண்ட் பி ப்ரிப்பேர்ட். இதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான் எஃப் கெனடி தன் உரையை பேசி முடிக்கும் போது எல்லாம் ஒரு செய்தியை சொல்லித்தான் பெரும்பாலும் தன் உரையை முடிப்பாராம். அது என்ன செய்தி? 1789ஆம் ஆண்டு அமெரிக்க நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென வானம் இருண்டு ஒளி மங்கிப்போன சூழ்நிலை உருவாகியதாம். உலக முடிவு வந்துவிட்டதோ, உலகம் அழிந்து போகப் போகிறதோ என்ற பயமும் அங்கிருந்த உறுப்பினர்களுக்கு வந்துவிட்டது. ஒரு சில உறுப்பினர்கள், அவையை தற்காலிகமாக நிறுத்தி வையுங்கள், உயிரோடு இருந்தால் பிறகு பார்க்கலாம் என்று அவை தலைவரிடம் கேட்டார்கள். அப்போது அவை தலைவர் எழுந்து சொன்னாராம், இறுதி காலம் நெருங்கி வந்துவிட்டதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இறுதி காலம் நெருங்கி வரவில்லை என்றால் நாம் ஏன் அவையை தள்ளிப்போட வேண்டும்? அப்படியே இறுதி காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றாலும் இந்த நேரத்திலும் நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எனவே மெழுகுதிரிகளை கொண்டு வாருங்கள், நாம் எதற்கும் விழிப்பாக இருப்போம் என்று சொன்னாராம். இந்த செய்தியை சொல்லி ஜான் எஃப் கெனடி, நாமும் தயாரிப்போடு செயல்படுகின்றவர்களாக எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிப்பாராம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அரசாங்கங்களும், ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும், தங்களிடம் உள்ள துறைகளில் குறிப்பாக உளவுத்துறையானது எப்போதும் விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதை நாம் தினசரிகளில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். குறிப்பாக தீவிரவாத தாக்குதல் என்ற ஒன்று வருகின்ற பொழுது அவர்கள் இன்னும் விழிப்பாக செயல்படுவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, கடந்த வார ஞாயிறுகளில் உலகின் முடிவு எப்போது வேண்டுமானாலும் வரலாம், அதற்காக நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறி நம்மை தயார்படுத்தி இருந்தது. திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறும் அதே சிந்தனையை, அதே நம்பிக்கையோடு தொடர வேண்டும். அதாவது, உலகை மீட்க இயேசு மனிதராய் பிறந்தார்,
அவரே நம்மை மீட்க பலியானார், அவரே நம்மை நடுத்திற்க வருவார் என்பதை முன் அறிவிப்பதாக அமைகின்றது. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவினை கொண்டாட நம்மை தயாரிக்கின்றது. இதற்கான தயாரிப்பு வெளியில் மட்டுமல்ல, உடல் அளவிலும் உள்ள அளவிலும் நம்மை தயாரிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதே இன்றைய சிந்தனை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இறைவாக்கினர் காட்சி ஒன்று காண்கின்றார். என்ன காட்சி அது? எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் சீயோன் மலை நோக்கி வருவார்கள், அங்கே இருந்துதான் ஆண்டவரின் திருச்சட்டம் புறப்படும் என்று கூறுகின்றார். எருசலேம் தேவாலயம் மன்னன் சாலமோனால் கட்டப்பட்டது. இங்குதான் அனைத்து நாட்டைச் சேர்ந்தவர்களும் ஒன்று கூடி இறைவனை துதிப்பார்கள். அவ்வாறு அனைத்து நாட்டினரும் ஒன்றாய் வரும் வேளையில் அவர்களுக்கிடையே வேற்றுமையோ சண்டை சச்சரவோ கருத்து வேறுபாடுகளோ இருக்காது, அமைதி தழைத்தோங்கும் என்று கூறுகின்றார். இவ்வாறு சொல்ல காரணம் என்ன? கிமு 8ஆம் நூற்றாண்டில் இஸ்ரேல் நாடு இரண்டாக பிளவுபட்டு வடக்கு நாடு இஸ்ரேல் என்றும் தெற்கு நாடு யூதா என்றும் பிளவுபட்டு இருந்ததை நாம் அறிவோம். மன்னன் தாவீது முதலில் யூத நாட்டு மன்னனாகவும் சவுலின் இறப்பிற்கு பின் இணைந்த இரண்டு நாடுகளின் மன்னனாக வலம் வந்தார் என்று கடந்த வார சிந்தனையாக நாம் தியானித்தோம். இஸ்ரேல் நாடு அசிரிய மன்னர்களின் கைகளில் விழுந்தது. அதே சமயத்தில் யூதாவும் அதன் தலைநகரான எருசலேமும் பாபிலோனியர்களின் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருந்தது. இந்த நிலையில்தான் இறைவன் அமைதியை அனைத்து நாட்டிற்கும் அனைத்து மக்களுக்கும் கொண்டு வருவார் என்று காட்சியின் மூலமாக இறைவாக்கினர் ஏசாயா வெளிப்படுத்துகின்றார். அதற்கான அடையாளமாகத்தான் இன்றைய வாசகத்தின் இறுதிப்பகுதி அமைகின்றது. போர்கள் நடக்காது என்றால், அதாவது போர்கள் ஒழிந்துவிடும், போர்கள் நடக்காது என்றால் அங்கே அமைதி தோன்றும். அப்படி அமைதி தோன்றும் போது போர்க்கருவிகளை என்ன செய்வது? அதனைத்தான் இறைவாக்கினர் இவ்வாறு கூறுகின்றார். தங்கள் வாள்களை கலப்பையின் கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் என்று கூறுகின்றார். அதாவது அழிவை உண்டாக்கும் ஆயுதங்கள் ஆக்கப்பூர்வமான மனித வாழ்வுக்கு தேவையான கருவிகளாக மாற்றப்படும் என்பதிலிருந்து அமைதியான சூழல் ஏற்படும் என்பதை கூறி யாக்கோவின் குடும்பத்தாரை வாருங்கள், ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் என்று அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பவுலுடையார் ரோமை மக்களுக்கு எப்படிப்பட்ட தயாரிப்போடு இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இவ்வாறு அவர் கூற காரணம் என்ன? ரோமையில் உள்ள புது கிறிஸ்தவர்கள், அதாவது புறவினத்தாராயிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அன்றாட கடமைகளை கூட செய்யாமல் ஆட்டம் பாட்டம் மற்றும் களியாட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். யூத கிறிஸ்தவர்கள் மோயசன் கொடுத்த சட்டத்தை கடைபிடித்து வாழ்ந்து வருகின்றார்கள். யூத கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற வாழ்வை பார்த்து புறவினத்தாரை பெருமைப்படுவார்கள். ஆனால் புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் வாழ்க்கையோ அதற்கு எதிராக இருந்தது. எனவேதான் அவர்களை பவுலடியார் எச்சரிக்கின்றார். இறுதி காலம் இது என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தில் நின்று விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது. நமது மீட்பு அண்மையில் வந்துவிட்டது. இருளுக்குரிய காரியங்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள். இரவில் நடப்பது போல அல்லாமல் பகலில் நடப்பது போல நடக்க வேண்டும். இருளில் பல தவறுகள் நடக்கின்றன, பகலில் அவை நடப்பதில்லை. எனவே நாம் ஒளியின் மக்களைப் போல இருக்க வேண்டும் என்று கூறி எதிலிருந்து நாம் விலகியிருக்க வேண்டும் என்று அன்று வாழ்ந்த ரோமையர்களுக்கும் இன்று வாழ்கின்ற நமக்கும் அறிவுறுத்துகின்றார். இவைகளை விட்டு விலகினாலே அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் அணிந்திருக்கின்றோம் என்பது உறுதியாகும். இந்த செய்தியினைத்தான் பவுலடியார் கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியில் நற்செய்தியாளர் மத்தேயு ஆண்டவரின் இரண்டாம் வருகை எப்படி இருக்கும், நாம் எப்படி தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதற்கு மேற்கோளாக நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்கிறார். அப்படியானால்
நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன? ஆண்டவரின் வழிகளை, ஆண்டவரின் கட்டளைகளை பின்பற்றாமல் தங்கள் மனம் போனபடி வாழ ஆரம்பிக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் மூலமாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போதும் அதனை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தங்கள் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நோவாவும் அவர் குடும்பத்தார் மட்டுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து வாழ்ந்து வந்தார்கள். எனவேதான் நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்டது, மற்ற அனைவரும் அழிந்து போனார்கள். இதுபோலவே மானிட மகனின் வருகையின் போதும் இருக்கும் என்கிறார் ஆண்டவர். மக்கள் தங்கள் செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களில் யார் இறை வார்த்தையின்படி வாழுகின்றார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், மற்றவர்கள் அழிக்கப்படுவார்கள், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்கிறார் நற்செய்தியாளர் மத்தேயு. நற்செய்தியாளர் மத்தேயுவின் வார்த்தையை கேட்டவர்கள் யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புது கிறிஸ்தவர்களை கேவலமாக பார்க்கின்றார்கள். அவர்களை வெறுப்போடும் பார்க்கின்றார்கள். யூதர்களில் சிலர், எங்களில் ஒரு சிலர் மட்டுமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள, நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்றார்கள். இதனால் எழுந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்கவும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் கலங்கி போய்விடாமல் இருக்கவும் இந்த செய்தியை நற்செய்தியாளர் கூறுகின்றார். நற்செய்தியாளர் மத்தேயு சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், யூத கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் புறவினத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் உங்களை யாராவது வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். கடவுள் காட்டிய வழியில் மட்டும் செல்லுங்கள், செயல்படுங்கள், இறைவன் உங்களை பாதுகாப்பார் என்று கூறுகின்றார். இயேசுவின் இரண்டாம் வருகை எப்போது என்று உங்களுக்கு தெரியாதாகையால் அவரின் இரண்டாம் வருகை எப்போது இருந்தாலும் நாம் விழிப்பாயிருந்து கவனமாக இருக்க வேண்டும். அதாவது திருடன் திருட வரும் நேரம் வீட்டு தலைவருக்கு தெரியாதது போல மானிட மகனின் வருகையும் இருக்கும். எனவே நீங்கள் விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று எச்சரிக்கின்றார் நற்செய்தியாளர். குழப்பமான சமயத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்காது, மாறாக எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும் வேளையில், அமைதியான வேளையில் ஆண்டவர் வருவார் என்கிறார். அவர்கள் கவலை இல்லாமல் ஆடி பாடி குடித்து இறைவனை மறந்து, ஏன் தங்களையே மறந்தும் வாழுகின்ற நேரங்களில் இறைவனின் வருகை இருக்கும். எனவே நாம் உலக மகிழ்ச்சியில் அதிகமாக மூழ்கி விடாமல் இறைவனின் வருகைக்காக நாம் தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இதனைத்தான் நோவாவின் காலத்தில் நடந்ததாக நற்செய்தியின் மூலமாக நற்செய்தியாளர் கூறுகின்றார். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்று திட்டம் போடுகின்ற அதே வேளையில் நாம் விழிப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மனித வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் தேவைதான் என்றாலும் முழுமையாக மகிழ்ச்சியில் மட்டுமே மூழ்கி விடாமல் அதே நேரத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கின்றது. எப்படியெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்கலாம்? குறிப்பாக தினந்தோறும் ஜெபிப்பதன் மூலமாக. நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் நமது மகிமைக்காக செய்யாமல் இறைவனின் மகிமைக்காக செய்கின்றவர்களாக இருக்கும்போது, தீய பழக்க வழக்கங்களில் விழுந்து விடாமல் சுய கட்டுப்பாட்டுடன் இருப்பதன் வழியாக, இறைவனோடும் பிறரோடும் முறித்து கொண்ட உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதன் வழியாக, நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதன் வழியாக, இயேசுவின் முகத்தை தேடி அலையாமல் நம்மோடு வாழுகின்ற மக்கள் முகத்தில் இயேசுவை கண்டு மகிழ்வதன் மூலமாக நாம் நம்மையே தயாரிக்க முடியும். அப்போது இறைவனும் நம் உள்ளத்தில் பிறப்பார் என்பதையே இன்றைய வாசகத்தின் சிந்தனைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. எனவே அன்பிற்குரியவர்களே, இத்தகைய தயாரிப்போடு நாம் நமது திருவருகை கால தயாரிப்பை தொடங்குவோம். நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படும் போது அதற்கு செவி கொடுப்போம், சரியான வழியில் செல்வோம். ஆக விழிப்பாயிருப்போம், கவனமாயிருப்போம், தயாரிப்போடு இருப்போம். இயேசு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் சமுதாயத்திலும் பிறக்கட்டும், அனைவருக்கும் அமைதியை கொண்டு வரட்டும் என்ற ஜெபத்தோடு நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எனவே அன்பிற்குரியவர்களே,
இந்த வாரம் இந்த புதிய திருவழிபாட்டு கால ஆண்டானது நம் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிலைவாழ்வையும் தரவும் நல்ல தயாரிப்போடு இந்த காலத்தை தொடங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். மே காட் பிளஸ் யூ.